ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க தொடர்பு கொள்ளவும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணக்கூடிய லேண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இப்போ வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க. ஒரு நல்ல சூப்பரான விவசாயம் மற்றும் பண்ணை நீளம் பண்ணக்கூடிய லேண்டு உங்களுக்கு வில்லேஜுக்கு நியர்பையிலே இருக்குது. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வீடுக்கு மேலே இருக்குங்க. வில்லேஜுக்கு நியர்பையிலே இருக்குது, அதுவும் சென்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட வந்துடுங்க, சென்னைக்கு நியர்பையிலே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா, புஞ்சையா, கிணறு இருக்கா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதேபடியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட் ஆகுதோ, எனக்கு கால் பண்ணி வந்து சைட் விசிட் வந்து பார்த்துட்டப்போ நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு நம்ம லேண்டு இந்த பவுண்டரியிலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த வரப்பு தெரியுது பார்த்தீங்கன்னா, பச்சையாக அது ஃபுல்லாமே நம்மளோட லேண்டு தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல் பயிர் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் 10 சென்ட் வருங்க. லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தாங்க இருக்குது. அந்த தென்னை மரம் தெரியுது பாருங்கள், அந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக அப்படியே நம்மளுது தாங்க. பச்சையாக நெல் பயிர் தெரியுது பார்த்தீங்களா, நெல் பயிர் வளைச்சல் இருக்க எல்லா நெல் பயிரும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட சைட்டு தான். ஒரே அப்படியே பாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு லேண்டு, ஒரே ஸ்கொயராக இருக்கும். சிங்கிள் ஓனர் தாங்க, புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 92 கிலோமீட்டர் தாங்க வரும். கோயம்பேட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா 92 கிலோமீட்டர் தான் வரும், 92-93 கிலோமீட்டர் தான் வரும். தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் அது மாதிரியே தாம்பரத்துலேருந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து ரீச் ஆகிடலாம். திண்டிவனத்துக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தாங்க ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் நல்ல பெரிய கிணறு சர்வீஸோடு கிடச்சிருக்குங்க. ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன், ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் கொஞ்ச நாள் கழிச்சு சைட்டாக போடணும், ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுவேன், இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் வந்து வீட்டு மனையாகவும் வந்து அது மாதிரி ஆப்ஷனும் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனும் இந்த லேண்டில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட் பைபாஸுக்கு நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 அடி கூட வராது. ஸ்டேட் பைபாஸ் நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 அடி கூட வராது, ஒரு 40 அடியிலே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம் ஸ்டேட் பைபாஸ்லேருந்து. நேஷனல் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் கூட வராதுங்க. ஸோ நல்ல லேண்டு கண்டிப்பாக வந்து நேஷனல் பைபாஸ், ஸ்டேட் பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. கிணறு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறுங்க, நல்ல நீர்வளமான கிணறு உங்களுக்கு. தண்ணி இறைச்சது போக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்குது உங்களுக்கு, அந்த மட்டத்துக்கு தண்ணி இருக்கும். அந்த கரை அப்படியே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, அந்த தண்ணி மட்டம் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு வரைக்கும் தண்ணி இருக்கும். கிணத்தோட படிக்கட்டு வரைக்கும் பாதி வரைக்கும் தண்ணி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெல் பயிரெலாம் இறைச்சது போக இவ்வளோ தண்ணி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கிணறு நீங்கள் இப்போ எடுக்கணுனாலே கண்டிப்பாக 18 லட்சம் இல்லாமல் இந்த கிணறு கண்டிப்பாக எடுக்க முடியாதுங்க. கரை கட்டி, படிக்கட்டுலாம் கட்டி, பைப் லைன் கனெக்ஷனு, ஷெட்டு, மோட்டரு, ஷெட் ரூமு எல்லாமே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக 18 லட்சம் இல்லாமல் இந்த கிணறு கண்டிப்பாக நம்மளால் இப்போ எடுக்க முடியாதுங்க. ஸோ நல்ல அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் வந்து சைட் போடக்கூடிய லேண்டுங்க உங்களுக்கு.
கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கல்பட் டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் தாலுக்கா மருவத்தூர் நியர்பைலே தாங்க இருக்குது. ஸோ மதுராந்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நேஷ்னல் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸ்டேட் பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது, 50 அடியிலே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சைட்டு போடணும்னு நினச்சிங்கனாலும் அந்த வீட்டு மனையாக போடுறதுக்கும் இந்த லேண்டு சூட் ஆகும். ஸோ பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிவிட்டு மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணால் நான் கன்வெர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சைட்டு வேணால் போட்டுக்கலாம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நெல் பயிர் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக 5 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நெல் பயிர் போட்டிருக்காங்க. லேண்டு பார்க்குறதே அப்படியே பச்சை பசையே நல்லா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கிணறு பார்த்தீங்கன்னா அந்த கிணறு எப்படி இருந்தாலும் ஒரு 10 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயுங்க. உங்களுக்கு நல்ல பெரிய கிணறு தான், கண்டிப்பாக ஒரு 10-12 ஏக்கர் தண்ணி பாயும். நல்ல நீர்வளமான லேண்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் தண்ணி வளம்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த வெயில் காலத்திலே பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு மேலே நெல் பயிர் போட்டு அவங்க வந்து ஃபுல்லாக பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் தண்ணி வளம்னு பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான தண்ணி வளமான லேண்டுங்க. வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆவரேஜ் ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் சொல்லலை. ஸோ சிங்கிள் ஓனர் தாங்க, நல்ல ரெட் சாயிலான லேண்டு, புஞ்ச லேண்டு தாங்க, லேண்டு ஒரே ஸ்கொயர் பாக்ஸு தாங்க. ஸோ கரெக்டாக வந்து நம்ம சைட்டுக்கும் பெரிய டவுனு நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா ஜங்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 2.5-3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுனு, ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அக்ரிகல்ச்சர் காலேஜ், ஸோ எல்லாமே இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல லேண்டு, இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன், ஃபார்ம் ஹவுஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல லேண்டுங்க. ஏன்னா கிணறே வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபோட்டோவில் உங்களுக்கு, நல்ல பெரிய ரவுண்டு கிணறு, படிக்கட்டெலாம் கட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. லேண்டு வந்து நல்லா நீட் பண்ணி நல்லா பதப்படுத்தி வச்சுருக்காங்க லேண்டு உங்களுக்கு. எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக வந்து பயிர் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லாம் போட்டு நிறைய யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லாம் எதுவும் போடாமல் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க ஆர்கானிக்காக. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 42,000 ரூபா சொல்கிறாங்க, ஒரு ஏக்கர் வந்து 42 லட்சம் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 2 கோடி பட்ஜெட்கிட்ட வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக 2 கோடி வரும். இது வந்து கண்டிப்பாக நெகஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப கண்டிப்பாக கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட்டு வந்து சென்ட்டு 42,000, ஏக்கரை வந்து 42 லட்சம் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க. நம்ம ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடுவோம், நீங்கள் லேண்டு பார்த்துட்டு அப்புறம் ஓகே ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேரெக்ட் ஓனர் தாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. நீங்கள் ஓனர் டு ஓனர் பேசுகிறப்ப இன்னும் ஒரு 1,000-2,000 கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வந்து சைட்டை பாருங்கள். ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. யாருமே வந்து நல்லா இல்லாத லேண்டை வந்து இவ்வளோ ரேட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணுறீங்களோ இல்லையோ சைட்டை சைட் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். ஏன்னா நல்ல ரெட் சாயிலான லேண்டு, நல்ல பெரிய கிணறு, பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு, வில்லேஜுக்கு நியர்பைலேயே இருக்குது, ஸ்டேட் பைபாஸ்னு ஜஸ்ட் ஒரு 40 அடியிலே நம்ம லேண்டு வந்து இருக்குது உங்களுக்கு, செப்பரேட் ரோடு இருக்குங்க, நல்லா பெரிய ரோடு தான் உங்களுக்கு. ஸோ நேஷ்னல் பைபாஸும் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே நேஷ்னல் பைபாஸ் போயிடலாம் நீங்கள். ஸோ அதனால் இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ரேட் சொல்கிறாங்க. அது இல்லாமல் பஸ் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க உங்களுக்கு, கால் மணி நேரத்துக்கு 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போகிற ரூட்டு தான் உங்களுக்கு. பஸ் ஸ்டாப்பும் நம்ம லேண்டுக்கு அந்த ஸ்டேட் பைபாஸ் 40 அடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 40 அடி ஸ்டேட் பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா பஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஸ்டேட் பைபாஸ் 40 அடின்னு சொன்னது வந்து ரோடோட வித்து இல்லைங்க, நம்ம லேண்டுக்கும் ஸ்டேட் பைபாஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 40 அடி மட்டும்தான் வரும். அந்த ஸ்டேட் பைபாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 அடிங்க, உங்களுக்கு 100 அடி ஸ்டேட் பைபாஸ் அது.
ஸோ லேண்டுக்கும் நம்ம பைபாஸ் இது ஸ்டேட் பைபாஸும் 40 அடி தாங்க வரும். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல லேண்டு. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனா என்னோட நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேபடியே வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் தேவைனா காண்டாக்ட் பண்ணுங்கள், பேசிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ். அதேபடியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்களால் தனியாக வாங்க முடியலனாலும் நீங்கள் 2 பேர் 3 பேராக ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பாருங்கள், ஓகேனா கால் பண்ணுங்கள். நம்ம ரேட்டு முன்னப்பினா பார்த்து பேசிக்கலாங்க, என்னால் எவ்வளோ நெகோஷியபிள் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி உங்களுக்காக கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. கால் பண்ணுங்கள், சைடிஸ் இருந்து பாருங்கள், நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. சைனிங் ஆஃப் விஸ் மிஸ்